கைகேயி வரம் வேண்டி விடுகிறாள். ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் உலக ஆழ்வது. இந்த செய்தி கேட்டதும் தசரதன் முதலிலே மகிழ்ந்தான் என்பதை நேற்று சொன்னேன். ஏனென்றால் ஒருவேளை அவள் ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்பதைத்தான் வரமாக வேண்டுகிறாளோ என்று கூட தசரதன் நினைத்திருப்பான், கட்டாயம் நினைத்திருப்பான். ஏனென்றால் என் சே என்று கைகேயி சொல்வது வழமையாக ராமனைத்தான். ஆகவே ராமனுக்கு முடிசூட்டு என்று கேட்கிறாள் என்று தசரதன் நினைக்க அடுத்த வார்த்தையை தூக்கி போடுகிறாள் கைகேயி. சீதை கேழ்வன் போய் வனமாழ்வது. அதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. நேற்று நாங்கள் திரும்பி போகிற பொழுது வசந்தா அம்மையார் அதை ரசித்து சொல்லி கொண்டு வந்தார், நானும் ரசித்தேன். இந்த கைகேயி ராமனை தன்னுடைய சொந்த பிள்ளையாக நினைத்து உயிர் பதித்து வளர்த்தவள். அவளாலே மனம் மாறிவிட்டது, அவளுடைய மனம் மாறிவிட்டது. அவனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாள். ஆனாலும் கூட அந்த பழைய அன்பு பதிவுகள் நெஞ்சத்துக்குள்ளே கிடந்ததால் ராமன் காடக வேண்டும் என்று அவளாலே சொல்ல முடியவில்லை. பரதன் நாடாள வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறாள், என் சேய் உலகாழ்வது. அடுத்தது ராமன் காடாழ்வது என்றுதான் அவள் கேட்க வேண்டும். அவளாலே ராமன் என்ற சொல்லை சொல்லி காட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்ல தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை. அதனாலே சீதை கேழ்வன் போய் வனமாழ்வது. என் குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்வார், சீதை கேழ்வன் போய் வனமாழ்வது என்பதிலே சில பேர் குரூரமாக ஒரு செய்தி சொல்வார்கள், பொருள் சொல்வார்கள். சீதை கேழ்வன் போய் வனம் மாழ்வது, வனத்திலே சேர்த்து துளைய வேணும் என்பது போல சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடியவள் அல்ல கைகேயி. சீதை கேழ்வன் போய் வனமாழ்வது, அந்த மாழ்வது என்பதற்கு பொருள் சொல்வதானால் அது எப்படி என்றால் அது கைகேயி விரும்பியோ விரும்பாமலோ அவள் வாயிலே வந்து விழுகிறது. ராமன் காடு போனால் வனம் மாண்டு போம் என்று பொருள் சொல்ல வேண்டுமே தவிர ராமன் மாண்டு போவான் என்று பொருள் சொல்லப்படாது. வனம் மாண்டு போம் என்றால் என்ன என்று கேட்டால், காடு என்பதே மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம். ராமன் போன உடனே போன இடமெல்லாம் அது காடாக இல்லாமல் நாடாக மாறிற்று. புற்றுடைய காடெல்லாம் நாடாகி போகுமென்றே என்பான் கம்பன். ராமன் போக போக அவனை சூழ்ந்து ஒரு கூட்டம் போய்கொண்டே இருந்தது. ஆகவே அவன் போன இடத்திலே காட்டினுடைய இயல்பு மாண்டது. ஆகவே வனம் மாழ்வது என்று பொருள் சொல்ல வேண்டுமே தவிர ராமன் மாழ்வது என்று பொருள் சொல்லக்கூடாது என்று என் குருநாதர் சொல்வான். தசரதன் அந்த செய்தி கேட்டதும் மயங்கி விழுகிறான். முச்சற்றார் போல் கிடந்தான் என்றான் கம்பன். தமிழில் பிள்ளை மூச்சற்றார் போல் கிடந்தான்னு போட வேணும், முச்சற்றார் போல் கிடந்தான் என்றான் கம்பன். என்ன அர்த்தம்? ஒரு பேராசிரியர் பேசுகிற பொழுது சொன்னார், மூச்சு குறைஞ்சு போச்சு முச்சாயிட்டது என்றார். பாட்டிலே வரவிற பொழுது எதிகைக்காக மூச்சை முச்சுண்டு போடுறான் கம்பன். அதுக்கு நயன் சொல்லுகிறார்கள், மூச்சு நீடமாக விட்டான் மூச்சு, இப்போ இது சொன்னோடனே மூச்சு குறைஞ்சு போச்சு, மூச்சு முச்சாயிட்டது, கம்பனும் அதை மூணாவை போட்டுட்டான் என்றார்கள். இப்பொழுது விழுந்து கிடக்கிற தசரதன் மெல்ல நிமிர்கிறான். கைகேயினுடைய மனதை யாரோ வஞ்சனை செய்து மாற்றியிருக்கிறார்கள். அவள் நல்லவள், அதிலே தசரதனுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்திருக்கும் போல் இருக்கிறது. ஆகவே அவளுடைய அவளுக்கு போதிய புத்திகளை சொல்லி அவளை நல்லவளாக்க வேண்டும் என்று எழுந்தான். கையையின் கைபிடித்தான். பெண்ணே, நீ இப்படியெல்லாம் பேச மாட்டாய், இன்றைக்கு பேசுகிறாய் என்றால் உனக்கு யாரோ உன் மனதிலே தீமையை கலந்திருக்கிறார்கள், நஞ்சை ஊட்டியிருக்கிறார்கள். யார் அப்படி செய்தவர்கள்? அந்த எண்ணத்தை மறந்துவிடு என்று கெஞ்சி பார்த்தான். கையை அசைகிறாள் இல்லை. அவள் சொன்னால், என்னை யாரும் மாற்றவில்லை, யாரும் மாற்றவும் முடியாது, நானாக கேட்கிறேன், நான் கேட்ட வரத்தை தரப்போகிறீர்களா இல்லையா? அதுவரை மென்மையின் இருப்பிடமாக இருந்தவள் திண்மையின் இடமாக மாறிப்போய் கிடந்து உறுதிபட பேசுகிறாள். தசரதன் நடுங்கினான். இவளை எப்படி மாற்றுவது என்று தெரியவில்லை. ராமன் காடு போவது என்ற செய்தியே தசரதனாலே ஜீரணிக்க முடியாத செய்தியாக இருந்தது. ஏதாவது சொல்லி இவளை சாந்தப்படுத்த வேண்டும் என்று எத்தனையோ சமாதானம் செய்தான், முடியவில்லை. நிறைவாக கைகேயை பார்க்கிறான். கைகேயி, இங்கே வா, உட்காரு, உனக்கு நான் ஒரு செய்தி சொல்கிறேன். உனக்கு என்ன வேண்டும்? கண்ணே வேண்டும் எனினும் ஈயக்கடவேன். இந்த பெண்களை எப்படி மயக்கலாம் என்று தெரிந்திருப்பான் போல இருக்கு தசரதன். அவன் என இத்தனை பெண்களோடு பழகியவன் அல்லவா. கைகேயி, இப்போ உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு ஏதாவது நான் தர வேண்டும், அவ்வளவும் தானே? உனக்கு இந்த கண் வேண்டுமா, கண்கள் வேண்டுமா? கண்ணே வேண்டும் எனினும் ஈயக்கடவேன், உடனே தந்து விடுவேன். அது ஒரு பெரிய பொருள் அல்ல. உனக்கு கண் வேண்டுமா? என்னுடைய கண்கள் வேண்டுமானால் கேள், கண்களை தருகிறேன். என் உள்நேர் ஆவி வேண்டும் எனினும், அப்படி கண் வேண்டாம் என்று நினைத்து என் உயிரை கேட்கப் போகிறாயா?
அதையேனடி நீ திருப்பி கேட்க வேண்டும், அந்த உயிரை நீ திருப்பி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த உயிர் ஏற்கனவே நான் உனக்கு தந்து விட்டேனே, அது உனதன்றோ, என் உள்நேர் ஆவி வேண்டும் எனினும் அது உனதன்றோ சொல்லிட்டு சொன்னான். பெண்ணே கூப்பிடுறான் திருப்பி, பெண்ணே வன்மை கேகே என் மானே. பெண்களை புகழ்ந்து சொன்னார், அவர்களுக்கு பிடிக்கும், கோபம் பெற நேரத்திலையும் கோபத்தை குறைப்பதற்கு அது ஒரு உத்தி. பெண்ணே வன்மை கேகே என் மானே, எப்படிப்பட்டவர் உங்கள் அப்பா, கொடையிலே வல்லவர். வன்மை என்றால் கொடை வன்மையை குறிக்கிறது. வன்மை கேகே என் மானே, நீ எப்படிப்பட்டவள், மான் போன்றவள் அல்லவா, கேகையின் மகள் அல்லவா, அப்படி கொடை மிகுந்த கேகையனுடைய மகளாகிய நீ நான் கேட்கிறதை தவ தராமல் விடுவாயா, அந்த பொருள் வர வேண்டும் என்றே வன்மை கேகையின் மானே. மண்ணே கொள், இப்போ உனக்கு என்ன வேணும், பரதன் நாடாள வேண்டும், அவ்வளவும் தானே, தந்துட்டேன் இன்றைக்கே முடிச்சுட்டி விடலாம். மண்ணே கொள், கையை கொஞ்சம் சிரிச்சிருப்பாள் போல இருக்குது, சொன்னோன்னு அப்போ தந்துட்டாருன்னு மெல்ல சிரிச்சுட்டு பிறகு சொன்னான் தசரதன், இந்த இன்னொன்று கேட்டாயே, ரெண்டாவது வரம், ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் செய் உலக ஆழ்வது, தந்துட்டேன். மண்ணியக்கோள், உனக்கு இந்த நாடு தானே வேண்டும், தாராளமாக தருகிறேன், நீயும் உன் பிள்ளையும் வைத்து ஆண்டு கொள்ளுங்கள், அவனும் என் பிள்ளை தானே, மண்ணியக்கோள், ஆனால் இந்த இன்னொன்று சொன்னாய் பாறையே. இந்த தசரத கம்பன் பண்ணுகிற நுட்பங்கள் புலவர்களுக்கு இந்த கட்டித்தனம் ரொம்ப நல்லா வரும். என்ன சொல்லுகிறான் புலவன் கம்பன், மண்ணியக்கோள், ராமனை காடு போக வேண்டும் என்று சொன்னாயே, அந்த வரத்தை மட்டும் மறந்து போ,